Hello friends, welcome to our channel Omay Thagaval. So நம்மளோட இந்தியா வெகேஷன் ஃபேன்டாஸ்டிக்கா போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில தான் இருக்கோம். அதுவும் சென்னையில இருக்க ஒரு ஃபேமஸான மாலான நெக்ஸஸ் விஜயா மாலுக்கு தான் வந்திருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து ஃபோரம் விஜயா மால் அப்படிம்பாங்க. இப்போ பேர் மாறிடுச்சு. சோ பார்க்கவே வந்து சூப்பர்பா இருக்கு. சொல்ல போணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மால் இன் சென்னை அப்படினா வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு அப்புறம் இந்த விஜயா மால் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். மால் பாக்கும்போதே உங்களுக்கே தெரியும் பயங்கர லைவ்லி அண்ட் ஹேப்பனிங்கா இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்விக்காக தான். ஆத்விக் எப்படின்னா வந்து இந்தியா வெக்கேஷன் வந்ததுலேருந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எங்கே போனாலும் வந்து அவனுக்கு கேட்குறது நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக நடந்துருது. நாங்களும் ஓகே வெக்கேஷன் மோடில் இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அவன் கேட்குறது எல்லாமே செஞ்சிடுறோம். ஸோ இன்றைக்கி இங்கே மாலுக்கு வந்திருக்க பர்பஸும் அதுதான். அவனோட ஃபேவரட் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்கணுன்னு கேட்டால் ஸோ அதுக்கு தான் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எனக்கு பர்சனலாக இந்த ஃபோரம் மாலில் பிடிச்சதே அவங்களோட சினிமாஸ் தான், எஸ்பெஷலி PVR Palazzo அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்க்ரீன்ஸ் அதுக்கப்புறம் தேட்டர் செட்டப் எல்லாமே வந்து அவ்வளோ ரிச்சாக ஹைஃபையாக இருக்கும். ஈவன் சொல்லணும் அப்படின்னா வந்து டக்குன்னு நமக்கு ஏதோ துபாயில் ஏதோ ஒரு மாலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தால். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னும் மற்ற மால்ஸ் எல்லாமே நான் போய் பார்த்தேன். ஸோ அதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது இந்த வடபழனியில் இருக்க இந்த நெக்ஸஸ் விஜயா மால் வந்து சூப்பராக மெயின்டெனன்ஸ் வந்து செம்மையாக பண்ணுறாங்க. நீங்கள் கீழே நடக்கிற ஃப்ளோர்ஸ், எஸ்கலேட்டர், அதுக்கப்புறம் வந்து எலிவேட்டர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து பயங்கர நீட்டா இருக்கு. இந்த மாலும் திறந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்றதுனால என்னமோ லைக் உள்ள வரும்போதே உங்களுக்கு ஒரு சமையான ஒரு ராயல் ஃபீல் தான் தருது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி ஓகே ஸ்நாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் கேஃபேட்டேரியா நடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு மெயினா வந்து அந்த மசாலா போட்ட பாப்கார்ன் வந்து பயங்கரமா பிடிக்கும். அந்த காலத்துல இருந்து அந்த சத்யம் சினிமாஸ்ல வந்து போனோம்னா அது கிடைக்கும். ஸோ இங்கேயுமே அது அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு. அது பிளஸ் வெஜ் பப்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கு. என்ன ஒன்றுனா வந்து பட்டர் வேணுமா அப்படின்னு ஜஸ்ட் கேட்டாங்க. ஓகே பட்டர் தானே போடுங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியாக பார்த்தா அதுக்கு பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிரு பட்டருக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறாங்கன்னு. ஏன்னா ஜென்ரலாக யூஎஸில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த மசாலா தான் அங்கே சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டே. ஸோ இந்த சீஸ் போட்ட மாதிரி ஒரு பவுடர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த பட்டர் பாப்கார்னை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. சென்னையிலே தான் நான் ஆக்சுவலி வந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே. ஸோ முக்கால்வாசி எல்லா மாலுக்குமே நான் சுற்றி இருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போய் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே செலவு பண்ணது தான். பட் இப்போ ஒரு சில வருஷங்கள் கேப் கழிச்சு யூஎஸ்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா கண்டிப்பாக இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நிறையா தான் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாப்கார்ன் ப்ளஸ் ஒரு வெஜ் பப்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இது தான் வாங்கினோம். எங்கள் 3 பேர்த்தோட டிக்கெட்டோட ஜாஸ்தியாக வந்துருச்சு. ஸோ எனக்கே வந்து பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது பார்க்க. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். லைக் வந்து சினிமா தேட்டர்ஸ்குள்ளார போயிட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் பாப்கார்ன் இல்லை என்ன ஈட்டபிள்ஸ் வாங்கினீங்கனாலும் ஒரு மாதிரி கன்சிடபிள் ரேட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி மாலில் போயிட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் பார்க்கிங்க்கு வந்து வண்டிலாம் வச்சுருந்தீங்கனாலும் பார்க்கிங்க்கு இப்போ சார்ஜஸ்லாம் கிடையாது. அப்படி இப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. சாத்விக்கும் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே மூவியில் இருந்தது. ராத்திரி கொஞ்சம் இப்போ டைம் லேட்டு தான் ஆயிடுச்சு. சரி ஓகே ஏதாவது இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தா வந்து இந்த ஃபுட் கோர்ட்டை பார்த்தாலே தலை சுற்றுது. அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு சத்தியமாக தெரியல. ஸோ அத்தனை கியூசைன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். ப்ளஸ் வந்து வீக் டே தான். ஸோ இப்போ ஃபுட் கோர்ட்டில் வந்து பார்த்தா கூட மக்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இது இந்த மால்னு இல்லை, நிறைய மால் நான் வந்து விசிட் பண்ணதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ராத்திரி நேரம் கூட மால் ஃபுல்லாக மற்ற கடைகள்லாம் காலியாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் மட்டும் எப்பயுமே வந்து க்ரௌட் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி மாலில் இருக்க ஃபுட் கோர்ட் மட்டும் இல்லை, ஈவன் வந்து நிறைய பிளேசஸில் வந்து இந்த வாவ் மோமோஸ் வந்து நான் இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. அத்தனை ஃப்ரான்ச்சைஸ் கடைங்க எங்கே திரும்பினாலுமே இருக்குது. அதுவும் ஆதிக் வேறு இந்த டம்ப்ளிங்ஸு மோமோஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றனால இந்த கடையை பார்த்து அந்த மஞ்சள் கலர் போர்டை பார்த்தாலே வந்து எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு கேட்டுடுறான். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். முக்கியமாக நம்ம யூஎஸில் என்னெல்லாம் விஷயங்கள் மிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நாங்கள் தவறாமல் இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆத்தென்டிக் ஸ்வீட்ஸ்லாம் வந்து நமக்கு அங்கே கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் ஆத்விக்கு வந்து அந்த காஜு கட்லி பிஸ்தா ரோல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து குலாப் ஜாமுன் ரசகுல்லாஸ்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி இங்கே நம்ம இந்தியா வெக்கேஷனில் இருக்கும் போதே சின்ன சின்ன குவான்டிட்டியில் எல்லாமே வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கியாச்சு. Next day night வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு நம்ம என்ன ரெஸ்டாரன்ட் வந்திருக்கோம்னா ஜூனியர் குப்பனாக்கு தான் வந்திருக்கோம். சென்னையிலே பாத்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா நிறைய branches இருக்கு. சோ இதையும் தாண்டி நிறைய ஊர்கள்லயும் வந்து இவங்களோட branches இருக்கு. சோ இந்த ரெஸ்டாரன்ட்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து கொங்கு நாட்டு cuisine தான். சோ அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் ஐட்டம் எஸ்பெஷியலி நான் வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நான் மல்டிபிள் டைம்ஸ் இந்த ரெஸ்டாரன்ட் வந்து விசிட் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான காரணம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த கொங்கு நாட்டு டிஸ்ட்ரிக்ட் ஐட்டம்ஸ் அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் வந்து அவர் அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு படிக்கிற காலத்தில் அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்பயுமே அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எங்கே போகலாம் அப்படின்னா ஜூனியர் குப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்காகவே வந்து ஓகே இன்னைக்கு ஒரு டே வந்து இங்கே டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வெளியில் ஆக்சுவலி இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே வரல. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. லஞ்ச் டைம் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் பிரியாணி தான் டிஃபால்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ்ல வந்து சூப்பர்பா தருவாங்க. பட் இப்போ டின்னர் டைம் அப்படிங்கறனால எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் வந்து எனக்கு இட்லி பிளஸ் வந்து கறி குழம்பு தான். அது வந்து அந்த காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது. பிளஸ் இட்லி வந்து எப்படின்னா இவங்க வந்து துணியில் ஊற்றுற இட்லி மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே சூப்பர்பா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் 1 பிளேட் வந்து இட்லி பிளஸ் கறி குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் பள்ளிப்பாளையம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்தியா வெக்கேஷன் வந்ததுலேருந்து நிறைய நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் போய் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பட் இங்கே ஜூனியர் குப்பனால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து சாப்பிடும்போது நமக்கே நல்லா தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. லைக் எப்படின்னா வந்து கோயம்புத்தூர் சைடு ஈரோடு சைடு போய் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கிடைக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீச் பரோட்டா 2 ப்ளஸ் அதுக்கு மக்கில் வந்து நல்லா கறி குழம்பு ஊற்றி நல்லா பிச்சு போட்டு சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃபிஷ் பள்ளிப்பாளையம் எல்லாமே வாங்கியாச்சு. ஃபைனலாக இன்றைக்கி எதுக்கு வந்தோமோ அது வந்து சூப்பராக நடந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஃபுட்டு வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வீட்டில் இருக்கவங்களுக்கும் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்சலும் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா வெளியில் மழை தான். பட் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து சாப்பிடணும்னு சொல்லி இன்றைக்கி ஃபைனலாக வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி கரெக்டாக இன்றைக்கி டைம் கிடச்சி வந்தாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் தான் இருக்குது. ஓஎம்ஆர்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு. சென்னையிலேருந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா டிராஃபிக் டெஃபினட்டாக ஓஎம்ஆர்னாலே டிராஃபிக் தான். இந்த முருகன் கோவிலும் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோவில் தான். ஸோ இந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே பாருங்கள். தெப்பக்குளம் எவ்வளோ பெரிய தெப்பக்குளம் இருக்குது. நம்ம ஓஎம்ஆரில் வரும்போதே மெயின் ரோட்லேயே நமக்கு நல்லா தெரியும். இப்போ கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்தாச்சு கால்லாம் நினச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிது. ஸோ கடைசியாக இன்றைக்கி நமக்கு எப்படியோ ஒரு டைம் கிடச்சி அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே தான். பட் ஸ்டில் வந்து க்ரௌட் இருக்க தான் செஞ்சுது. இப்போ வந்து ஒரு மத்தியான டைம்னால இந்த க்ரௌட் பரவாயில்லையாமா. இப்போ ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் கூட க்ரௌடாக இருக்குமாமா. நம்ம பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வரணும்னு நினச்சி வந்தாச்சு. பட் ஆர்ஜிக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது ஒரு பயங்கர ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஸ்பாட். சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு பழமையான ஒரு முருகன் கோவில். ஆத்விக் மட்டும் இல்லை, ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழி, அந்த சாமி பார்க்குற போகிற வழி எல்லாம் இருக்க பில்லர்ஸு அப்புறம் செவுறு எல்லாத்தையுமே அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு பழமையான அந்த கோவில் அப்படிங்கிறத அதை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. சுவாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக வெளியில் வந்தாச்சு. வந்தோடனே பாருங்கள் கோபுரத்தில் வந்து நல்ல ஒரு பெரிய வேல் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வந்து நைட் டைமில் லைட் போடுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க முருகர் பேர் வந்து கந்தசுவாமி. அதனால் இது எப்படின்னா வந்து கந்தசுவாமி முருகன் கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை கந்தசுவாமி திருப்போரூர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயங்கர ஃபேமஸான கோவில்னால நிறைய பேர் நிறைய வேண்டிகிட்டுலாம் வந்து இங்கே செய்வாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு பேர் வந்து வன்னி மரம். இந்த மரத்தை சுற்றி எவ்வளோ வந்து பாதுகாப்பாக வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மரம். இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிட்டு வந்து இதில் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து லைக் அந்த சீட்டு மாதிரிலாம் கட்டி வச்சுட்டுலாம் போவாங்க. கோயிலை சுற்றிட்டு நல்லா ஃப்ரண்ட்டுக்கே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்மளோட கொடிமரமும் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கோபுரத்தோட ஃப்ரண்ட் சைட் வியூவும் சூப்பராக தெரியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து வேண்டிக்கிட்டது பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து சூடம்லாம் ஏற்றுறது, உப்பு பேக்கெட்லாம் வாங்கி கொட்டுவாங்க. ஸோ அந்த எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்குது. நானும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் பட் இப்போ ரொம்ப ரொம்ப ವರ್ಷங்கள் கழிச்சு நான் வந்திருக்கேன் சோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா கோயிலுக்குள்ளாரே அழகா வந்து மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே இருந்தது சோ ஆதிக்கு வந்து எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து எல்லாமே வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அந்த கண்ணுக்குட்டியும் சும்மா இல்ல நம்ம தடவி கொடுக்க கொடுக்க அழகா வந்து நம்ம கால் குட்டியே சுத்திட்டு இருந்துச்சு Night வந்து ஒரு 10 மணி ஆகுது சோ என்னோட வண்டி அதாவது என்னோட ஸ்கூட்டில தான் இப்ப டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம் டி நகர் ஏரியா தான் இப்ப கிராஸ் பண்ணி போறோம் நைட் 10 மணி ஆனாலும் டி நகர் ஏரியா எவ்ளோ ஜேஜேன்னு இருக்குன்னு பாருங்க இந்த நார்த் ஓஸ்மான் ரோட் தான் அந்த காலத்துல இருந்தே சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர் ஏனா சரவணா ஸ்டோர்ஸ்ல ஆரம்பிச்சு ஜெயச்சந்திரன் சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் அப்படிட்டு எல்லா துணி கடைங்களுமே இங்க தான் இருக்கு பிளஸ் உங்களுக்கு நகை கடைங்களும் அத்தனை பிராண்ட்ஸ் எல்லாமே லைக் லலிதா எல்கே சிரின்ஸ் ஜுவல்லரி மலபார் ஜிஆர்டி முதற்கொண்டு எல்லாமே இந்த லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு பட் இப்போ வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்களுமே வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து சென்னையில் வந்து பிரான்ச்சஸ் திறந்துட்டாங்க முக்காவாசி வந்து புருஷவாக்கம் அண்ணா நகர் வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்கு சோ மக்கள் வந்து இப்ப ஷாப்பிங் பண்ற கிரவுட் வந்து அந்தந்த ஏரியாக்கு வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு பட் அந்த காலத்துல எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாரும் இங்க தான் வருவாங்க ஷாப்பிங்க்கு ராத்திரி டைம் அப்படின்றனால பாருங்க எல்லா கடைகளுமே வந்து க்ளோஸ்ட் தான் சோ இந்த நைட் டைம்ல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஜஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் என்னோட ஸ்கூட்டில ஒரு ஓல்ட் டைம் மெமரிஸ்லாம் செரிஷ் பண்ற மாதிரி ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போய்கிட்டே இருக்கும் ஆதிக் பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்தாச்சு பிளஸ் நைட் டைம் ஆகனால இன்னத்துக்கு தூங்கி இருப்பான் ஏன்னா காலையில இருந்து அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் அப்படியே நுங்கம்பாக்கம் பிளஸ் Gemini Flyover ஏரியாவே வந்தாச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு மூவி பார்த்துட்டு போகலாமே டக்குன்னு வந்து நான் மொபைல் எடுத்து ஆன்லைனில் வந்து ஸ்கேன் பண்ணால் ஏதோ போர் தொழில் அப்படிங்கிற ஒரு மூவி தான் ஓடிட்டு இருந்துச்சு பக்கத்தில் சத்யம் சினிமாஸில் உடனே ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன் Gemini Flyover கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்பி டி நகருக்கு போனால் நம்ம வீடு ஸோ இப்போ லெஃப்டில் ராயப்பேட்டுக்கு வண்டியை விடுங்க ஏன்னா சத்யம் சினிமாஸில் நான் மூவி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சத்யம் சினிமாஸ்க்கு வந்தாச்சு ஸோ எப்பயுமே பார்க்கிங் வந்து இந்த சத்யம்ல வந்து பேக் சைடு தான் அதனால பேக் சைடில் வந்து இப்போ 2 wheeler அந்த சைடு பார்க்கிங்க்கு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு நைட் ரைட் போகலான்னு ஆரம்பிச்சு கடைசியாக வந்து படத்துக்கே வந்தாச்சு ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான் பட் ஸ்டில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எவ்வளவோ நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு மூவி நைட்டுக்கு தனியாக வந்திருக்கோம் எவ்வளவோ மாடர்னைஸ்ட் தியேட்டர்ஸ்லாம் மாலில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த சத்யம் சினிமாஸில் வந்து மூவி பார்க்கறது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் இன்னும் சொல்ல போனோன்னா பயங்கர ஒரு நொஸ்டால்ஜிக் மொமெண்டா தான் இருக்கு ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி இங்க சத்யம் தான் பிளஸ் அது மட்டும் இல்லை சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பெரிய பெரிய ஹீரோஸோட பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாம் இங்க சத்யம் சினிமாஸ்ல தான் வந்து பார்த்துருக்கேன் பிளஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ்லாம் பங்க் பண்ணிட்டு எத்தனையோ தடவை இங்க வந்து பார்த்த மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது மூவி பார்த்து முடிச்சாச்சு ஸோ போர் தொழில் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு நாட் பேட் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூவி பார்க்குறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் 2 பேரும் வந்து தனியாக ஒரு மூவி பார்த்தலாம் எத்தனையோ வருஷங்கள் கழித்து இப்போ நடந்திருக்கு அதனால வந்து உண்மையிலேயே அதுதான் எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இன்னைக்கு ஸோ பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா 1:30, 1:45 ஆகுது அதனால் ரோடே பயங்கர காலியாக இருக்குது எங்கேயுமே வண்டியை காணோம் ஸோ Gemini Flyoverல தான் திருப்பி நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் முத நாள் நைட்டு என்னை விட்டுட்டு படத்துக்கு போயிட்டீங்களான்னு ஆத்விக் கேட்க சரிவா உனக்கு மட்டும் ஏன் குறை வைக்கணும்னு நேராக அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் கூட்டிகிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஃபீனிக்ஸ் மால் வந்த முக்கிய காரணமே ஆத்விக் தான் சரி அவன் ஹாப்பினஸ்க்காக தான் வந்திருக்கோம் ஸோ ஷாப்பிங் கீப்பிங்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு நேராக வந்தாச்சு ஃபன் சிட்டிக்கு சரி உனக்கு ஆசை தீர நல்லா விளையாடிக்கோ அப்படின்னு விட்டாச்சு ஆத்விக் ஒன்றுமே புரியல எதை விளையாடுறது எதை விடுறதுன்னே ஒன்றுமே அவனுக்கு புரியல செம்ம ஹாப்பி ஆகிட்டான் அதுவும் ஃபீனிக்ஸ் மாலில் இருக்க ஃபன் சிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி எல்லா ஆர்கேட் கேம்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தது கேம்ஸையும் தாண்டி அவனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கேரக்டரான ஆப்டிமஸ் பிரைம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வரும் இல்லையா ஸோ அது வந்து அப்படியே ஒரு மாடலாவே வச்சிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அவன் செம்ம ஹாப்பி ஆயிட்டான் எல்லாம் சூப்பரா விளையாடி முடிச்சிட்டு அவனோட ஃபேவரட் ஃபுட் சாப்பிடணும்ன்றதுக்காகவே McDonald's வந்துட்டு சரி அவனுக்கு தேவையான chicken nuggets and fries எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு சோ அவனும் வந்து பயங்கர ஹாப்பியா நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டான் Next day பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க நேச்சுரல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் சோ எனக்கு எதுவும் இல்லங்க ஆத்விக்கு ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படிட்டு ஜெனரலா யுஎஸ்ல வந்து ரொம்ப பேசிக்கா தான் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிட்டு ஒரு போட்டோ காமிச்சி இதே மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு அவங்களும் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க சோ சென்னையில நாங்க எப்படிலாம் எங்க ஃபேமிலியோட வெகேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பாத்திருப்பீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் until then bye